ஒருத்தர் ஒரு ஞானிகிட்ட போயிட்டு நீங்கள் வந்து கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு. அவரும் ஆமாம் நான் பார்த்துருக்கேன். உடனே இவர் அப்படிங்களா எனக்கும் காமிக்க முடியுமான்னு கட்டாயம் காமிக்க முடியும் அப்படின்னார். உடனே அந்த அறையில் இருக்கிற வெளிச்சத்தை இல்லாமல் பண்ணிட்டார். ஒரே இருட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இவரை கேட்டார், என்ன தெரியுதான்னு கேட்டதற்கு இல்லை அப்படின்னார். திருப்பியும் அறையில் வெளிச்சத்தை கொண்டு வந்தார். இப்போ தெரியுதான்னு கேட்டதற்கு ஆமாம் தெரியுது அப்படின்னார். அதே மாதிரி தான் கடவுளுங்கிறது நமக்கு வந்து கட்டாயம் தெரியும், ஆனால் அதற்கு ஒரு வெளிச்சம் வேணும். அந்த வெளிச்சத்தை தான் நம்ம தீபாவளி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். வெளியிலெல்லாம் அந்த சுடர் விடும் அந்த வெளிச்சத்தை நம்ம கொண்டு வர்றோம். அதே மாதிரி உலக நமக்குள்ளார ஒரு வெளிச்சம் இருக்குது. அந்த தீபாவளிங்கிறது மாலை நேரங்களில் அந்த வெளிச்சத்தை நம்ம வந்து பற்ற வைக்கிறோம், இருளை நீக்கி அந்த வெளிச்சத்தை கொண்டு வரோம். அதே மாதிரி தான் நமக்குள்ளார ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர்ற போது நமக்கு புரியாத வாழ்க்கை உண்மைகளும் இந்த கடவுளையும் நம்மளால் பார்க்க முடியும், உணர முடியும். இது வந்து தீபாவளி மட்டும் இல்லை, எல்லா பண்டிகைகளுக்கும் இது தான் காரணம். அதனால தான் நம்மளோட கலாச்சாரத்தில் எப்போதும் விளக்கு பற்ற வச்சு தான் நம்ம பண்ணுறோம். அந்த கடவுள் அப்படிங்கிறத நமக்கு தெரியும்னா நமக்குள்ளார ஒரு ஞான ஒளி இருந்தால் தான் அது தெரியும், அல்லாட்டி தெரியவே தெரியாது. இதுதான் சபரிமலையில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஜோதி அப்படிங்கிறதும் எல்லா இடத்துலையும் ஞானிகள் சொல்கிற அந்த வெளிச்சம் நமக்கு இந்த தீபாவளி நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் நமக்கு அதை சுடர் விட்டு எரியணும். அதற்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு சித்தர்கள்கிட்ட கேட்டபோது அவங்க என்ன சொல்லியிருக்காங்களா, பஞ்சபூத வழி தான் இதற்கு ஒரே வழி அப்படிங்கிறார். இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அந்த ஞான ஒளியை நமக்குள்ளார சுடர் விட்டு எரியணும். அது மூலம் இந்த வாழ்க்கை சந்தோஷமாக வாழறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.